விருப்பினர் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் தமிழக மக்கள் கட்சி சார்பாக காலை வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்டெர்லைட் கம்பெனியில் அமைந்திருக்கும் ஏ குமரக்கியாபுரம் தெற்கு வீரபாண்டியபுரம் குமரகிரி மக்கள் சார்பாக இந்த தினம் நாங்கள் இங்கே இருப்பினர் சந்திக்கிறோம். ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்கும் ஸ்டெர்லைட் ஆலைக்கும் எங்கள் கிராமத்திலிருந்து சுமார் 1300 ஏக்கர் இடங்கள் கையகப்படுத்தப்பட்டது. இதன் பின்பு கடந்த 2008 ஆண்டு ஸ்டெர்லைட் விரிவாக்க பணிக்காக ஏ குமரக்கியாபுரம் தெற்கு வீரபாண்டியபுரம் குண்டகிரியிலிருந்து ஒரு 316 ஏக்கர் இடம் கையகப்படுத்தப்பட்டது. ஆனால் எல்லா இடங்களிலுமே 1997 ஸ்டெர்லைட் நிர்வாகம் அவ்வளோ இடத்திலுமே அங்கு வந்து எங்களிடம் கிரையை வாங்குவதற்கு முன்பே அவர்கள் அந்த இடத்தையெல்லாம் பயன்படுத்தி கொண்டார்கள். 2008 எங்களிடம் 316 ஏக்கர் இடத்தை விரிவாக்கத்திற்கு கையெழுத்து போடுமாறு அப்போது இருந்த காவல்துறையினுடைய அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் எங்களை நிர்பந்தப்படுத்தியதன் காரணமாக நாங்கள் 80,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு பெற்றுக்கொண்டு நாங்கள் கையொப்பம் செய்தோம். அதற்கு பின்பு 2010-2013 அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரு பிரகாசம் ஐஏஎஸ் அவர்கள் எங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 650,000 ஆகும், அதற்கு பின்பு ஏக்கர் ஒன்றுக்கு 1,00,000 கொடுப்பதற்கு பரிந்துரை செய்தார்கள். ஆனால் இதுவரை எங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு அந்த 80,000 நாங்கள் வாங்கினோம். அது தவிர எந்த பணமும் நாங்கள் வாங்கவில்லை. எங்கள் கிராமத்திலே பல பேர் இன்னும் வாங்கப்படாமலே தொடர்ச்சியாக இருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கை, ஸ்டெர்லைட் நிறுவனம் துப்பாக்கிச்சூடு நடந்த பின்பு கடந்த 2018 ஆண்டு ஸ்டெர்லைட் நிறுவனம் மூடப்பட்டது. அப்பொழுது தமிழக அரசு ஸ்டெர்லைட் விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்திய இடம் 316 ஏக்கரையும் அந்த ஒப்பந்தத்தையும் சிப்காட் மூலமாக தமிழக அரசு ரத்து செய்துவிட்டது. ஆனால் ரத்து செய்த பின்பு எங்களுக்கு அந்த இடம் இன்னும் திருப்பி கொடுக்கப்படவில்லை. எங்களுக்கு கூடுதல் நிவாரணம் எதுவுமே பெறவில்லை. சமீபத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி புதியதாக அமைந்த பின்பு கடந்த 2008 ஜூன் மாதம் அன்று தமிழர் அவர்கள் அரியலூர் மாவட்டத்தில் 1996 ஆண்டு கையகப்படுத்தப்பட்ட சுமார் 9,000 ஏக்கர் இடத்தில் அந்த அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 13 கிராம மக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தமிழக முதல்வர் அவர்கள் இப்பொழுது 8374 ஏக்கர் இடத்தை திருப்பி கொடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த உத்தரவை நாங்கள் தமிழக மக்கள் கட்சியின் சார்பாகவும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்காக இடம் கொடுத்த அனைத்து மக்கள் சார்பாகவும் நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களை பாராட்டுகிறோம், அதை வரவேற்கிறோம். அதே போல தமிழக முதல்வர் அவர்கள் ஸ்டெர்லைட் விரிவாக்கத்திற்காக எங்களிடமிருந்து எடுத்த இடத்தை இப்பொழுது ரத்து செய்துவிட்டார்கள். அதனால் மீண்டும் அந்த ஸ்டெர்லைட் விரிவாக்க பணியும் நடக்கவில்லை. ஸ்டெர்லைட் நிறுவனமும் தொடர்ச்சியாக இழுத்து மூடப்பட்டு விட்டது. எனவே எங்களுக்கு எங்களுடைய இடத்தை திருப்பி வழங்க வேண்டும். அதற்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இழப்பீட்டு தொகை ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு 20,00,000, அதையும் வழங்க வேண்டும். இந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் அனைவருக்கும் நாங்கள் கோரிக்கை பண்ணி கொடுத்து வந்திருக்கிறோம். எங்கள் கோரிக்கை இதுவரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனால் வருகிற ஜனவரி 1ஆம் தேதி அன்று எப்படி ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று குமரக்கியாவரம் கிராமத்தில் 100 நாள் தொடர் உண்டாவத போராட்டம் நடத்தினோமோ அதே போன்று இப்பொழுதும் நாங்கள் கிராம மக்கள் சார்பாக 100 நாள் தொடர் உண்ணாவத போராட்டம் ஜனவரி 1ஆம் தேதி அன்று ஏ குமரக்கியாவரம் கிராமத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அதுவரை ஒரு 60 நாள் இந்த அரசுக்கு நாங்கள் டயம் குடிக்கிறோம். இந்த அரசு எங்களுடைய நியாயமான கோரிக்கை. பல நேரங்களிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மற்றும் உயர் அதிகாரிகள் எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பணம் கொடுப்பதற்கு உத்தரவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த உத்தரவு ஏற்று பின்பற்றப்படவில்லை என்றுதான் இப்பொழுது எங்களுக்கு கேள்வி எழுகிறது.
எனவே உண்ணாவிரதம் நாங்கள் தொடர்ச்சியாக திட்டமிட்டபடி நாங்கள் நடத்துவோம். எங்கள் உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு தெரிவித்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நாங்கள் அழைத்து அதிமுக முதற்கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சி, தமிழக காங்கிரஸ் கட்சி, நாம் தமிழர் இயக்கம் மற்றும் தோழமையான அனைத்து இயக்கங்களும் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்தவருக்குமே நாங்கள் முடிவில் அழைப்புதல் கொடுப்போம். அதுபோல ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்கங்கள், ஸ்டெர்லைட் கூட்டமைப்பு இயக்கங்கள், எல்லா போராட்ட இயக்கங்களுக்கும் நாங்கள் அழைப்புதல் கொடுத்து ஏ குமரெட்டி அவர்கள் கிராமத்தில் எங்கள் இடத்தை எங்களிடம் திருப்பி கொடுக்கும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருப்போம். எங்கள் உண்ணாவிரதம் உச்சயமாவதும் நாங்கள் தொடர்ச்சியாக திட்டமிட்டபடி நாங்கள் நடத்துவோம். எங்கள் உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு தெரிவித்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நாங்கள் அழைத்து அதிமுக முதற்கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சி, தமிழக காங்கிரஸ் கட்சி, நாம் தமிழர் இயக்கம் மற்றும் தோழமையான அனைத்து இயக்கங்களும் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்தவருக்குமே நாங்கள் முடிவில் அழைப்புதல் கொடுப்போம். அதுபோல ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்கங்கள், ஸ்டெர்லைட் கூட்டமைப்பு இயக்கங்கள், எல்லா போராட்ட இயக்கங்களுக்கும் நாங்கள் அழைப்புதல் கொடுத்து ஏ குமரெட்டி அவர்கள் கிராமத்தில் எங்கள் இடத்தை எங்களிடம் திருப்பி கொடுக்கும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருப்போம். எங்கள் உண்ணாவிரதம் நிச்சயமாக வெற்றி பெறும். அதற்கு முன்பே இந்த அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 20 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய இடத்தை திருப்பி கொடுத்தாலே எங்களுக்கு போதும். நாங்கள் அரசிடம் வாங்கிய 80,000 ரூபாய் பணத்தை உடனடியாக அரசுக்கு டிடி மூலமாக நாங்கள் திருப்பி செலுத்த தயாராக இருக்கிறோம். அரியலூரிலே அந்த மக்களுக்கு திருப்பி கொடுத்த இடத்திற்கு அரசு கொடுத்த பணமும் திருப்பி வேண்டாம் என்று அரசு அறிவித்திருக்கிறது. அதுபோல எங்களுக்கு அறிவித்தாலும் வரவில்லை. இல்லை என்றால் நாங்கள் 80,000 ரூபாய் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது இதற்கெல்லாம் நிறைய ஆவணங்களை நாங்கள் எங்கள் உங்களிடம் இருவருக்கு நாங்கள் வழங்கினோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டது, அரசு ஆலையை மூடுவதற்கு போட்ட உத்தரவு மற்றும் அதுக்காக மற்றும் துறைகளிலிருந்து வழங்கப்பட்டது. நாங்கள் இடம் கொடுத்த 2008 அப்பொழுது உள்ள பத்திர பதிவுத்துறை அப்பொழுதே ஏக்கர் 11 லட்சம் ரூபாய்க்கு அந்த பத்திரம் பதிஞ்சிருக்காங்க. ஓட்டப்படாரம் பத்திரப்பதிவு அலுவலகத்திலே 11 லட்சம் ரூபாய்க்கு அப்ப மதிப்பிட்டு அரசு பத்திரப்பதிவு செய்திருக்கிறது. எங்க இடத்துக்கு பக்கத்தில் உள்ள இடத்தை தனியாருக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆனால் நாங்கள் உண்மையிலே சிப்காட் என்ற ஒரு நிறுவனம் மக்களிடமிருந்து நேரடியாக இந்த இடங்களெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் கையகப்படுத்துவது குற்றம் என்று நாங்கள் உணர்கிறோம். ஏன்னா எந்த கம்பெனி தொழிற்சாலை ஆரம்பித்தார்களோ அவங்கதான் மக்களுக்கு இருந்து நேரடியாக கிரை பண்ணணும். அரசு தன்னுடைய திட்டத்தையே மாற்றணும். தொழில் சுட்காட் மூலம் பண்ணதுனால அங்குள்ள பத்திர ஆபீசத்தை மதிப்பீடு ரொம்ப குறைவா போட்டு எங்களிடமிருந்து பறிமுதல் செய்கிறது. ஏன் கம்பெனி ஆரம்பித்த தொழிற்சாலைகள் நேரடியாக மக்களிடமே கையகப்படுத்த தயங்குகிறது? அதனுடைய மர்மம் என்ன? அப்ப எங்களுக்கு பணத்தை குறைத்து கொடுப்பதற்காக தான் அரசு மூலத்தை பயன்படுத்துகிறார்கள். அரசு இயந்திரமும் தொழிற்சாலைகள் என்ற பெயரில் எங்களிடம் குறைந்த விலைக்கு, அதாவது அக்கிராமத்தில் அடிமாட்டு விலைக்கு சொல்லுவாங்களா, இன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பு உள்ள இடத்தை எங்களிடம் 80,000 ரூபாய்க்கு நாங்க இடத்தை கொடுக்கலைன்னா காவல்துறை கட்டாயப்படுத்துகிறது. இல்லைன்னா எங்கள் மீது பொய் வழக்கு போடும் என்று மிரட்டி தான் எங்களிடம் வாங்கினார்கள். நாங்கள் எதுவுமே பொய்யான தகவல்கள் கூறவில்லை. நாங்கள் கூறுவது அனைத்தும் உண்மையான தகவல். எனவே உடனடியாக எங்களுடைய தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விரிவாக்கத்துக்காக கையகப்படுத்தி இடத்தை எங்களிடம் திருப்பி தர வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். போன மாதம் 10ஆம் தேதி கூட தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்பே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். நாங்கள் திட்டமிட்டு களத்திலே போராடிக்கிறோம். இப்பொழுது உண்ணாவிரதம் எந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்காக தொடங்கிய குமரெட்டி அவரிடத்திலிருந்து நாங்கள் உண்ணாவிரதம் இப்பொழுது தொடங்குகிறோம். அந்த உண்ணாவிரதம் நிச்சயமாக அனைத்து அரசியல் கட்சிகள் மூலமாக வெற்றி பெறும். கிடைக்க வேண்டிய நிலம் வந்து அடுத்ததாக யார் எந்த லெவல்லேருந்து இப்போ வரணும் சார்? சிஎம் இடம் வந்து சிப்காட் கையில் தான் இருக்கு. ஸ்டெர்லைட் கொடுத்ததை சிப்காட் ரத்து பண்ணிட்டு அப்ப தமிழக அரசினுடைய கையில் தான் இருக்கு. முதலமைச்சர் ஏற்கனவே அரியலூர்ல போன மாசம் 2008 உத்தரவு போட்டுட்டாங்க. ஜூன் மாசம் அரியலூர் மக்களுக்கு 96 கையகப்படுத்தி இடத்தை அந்த திட்டப்பணி நடக்காததுனால அவங்களுக்கு திருப்பி கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டுட்டாங்க. அந்த மக்களை இடத்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அது 8,300 ஏக்கர்.
நாங்கள் ஸ்டெர்லைட் கொடுத்தது அபிவிருத்திக்காகவே 3,000 சொத்து ஏக்கருக்கு 316 ஏக்கரு ஐநூறு குடும்பம் இருக்கும். 1,300 ஏக்கர் இடம் மொத்த இடம் அதில் இப்போ விரிவாக்கத்துக்காக கையகப்படுத்தது 316 ஏக்கர். சரி, இந்த 316 ஏக்கர் இடத்த கவர்மெண்ட் ரத்து பண்ணிட்டு. சரி, அதனால எங்களுக்கு வந்து அந்த எங்கள் லேண்டை திருப்பி கொடுக்கணும். 316 ஏக்கர் உங்களுக்கு வந்து சேரட்டும் சேரணும். அதில் நாங்கள் குடும்பம் ஒரு 500 குடும்பம் இருக்கும். 316 ஏக்கர்ன்றது 500 குடும்பம். 500 குடும்பம் இருக்கு, குறைந்தது 500. கூடுதலாகவே ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 2 ஏக்கர் 5 ஏக்கர் இருக்கு. அதனால எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இப்போ முற்றிலும் அழிஞ்சிச்சு. எந்தெந்த அரசியல் கட்சிகளும் ஆதரவு பண்றாங்க? எங்களுக்கு